எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். 1983 இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன். ஸோ லண்டனில் வந்து கிரான்லி கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரைனேஜ் பிளாக். ஸோ வந்து அங்கே இருக்கிற ட்ரைனேஜ், அவங்க வீட்டில் இருக்கிற தண்ணி எதுவுமே போக மாட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம். கொஞ்ச நாளாக அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, இப்போ அதிகமாக இருந்துகிட்ருக்கு. உடனே வந்து அந்த பில்டிங்குடைய ஓனரை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இப்படிலாம் தண்ணி போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இது பழைய பில்டிங், அதனால் இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த பிளம்பிங் லைன் எல்லாமே வந்து பழசு அப்படிங்கிற அந்த காரணத்தினால அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு வந்து இருந்தாலும் நான் பார்க்க சொல்றேன் ஒரு பிளம்பரை விட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நேரம் வந்து மைக் அப்படிங்கிற ஒரு பிளம்பர், ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பிளம்பர், அந்த பிளம்பரை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நேரம் வர்றாரு. வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகுற அந்த இடம், அதாவது என்னன்னா அந்த மேனுவல் கவர், அந்த மேனுவல் கவரை வந்து ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து நாப்கின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு வீட்டில் வந்து நார்மலாக வந்து அடையுது அப்படின்னா வந்து இந்த நாப்கின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போடுற கவர் அது இதுதான் வந்து அடையும். அது எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்ததுக்கப்புறமும் வந்து அந்த பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ வந்து என்னடா பிளாக்காக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக வந்து தன்னுடைய கையை வந்து உள்ளே வரைக்கும் விடுறாரு. கையை உள்ளே விடுறப்போ வந்து இந்த நிறைய வந்து இந்த கறியெல்லாம், சாப்பிட்ற கறியெல்லாம் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ வந்து ஒரு 10 கோழி கறியை வந்து உள்ளே வந்து அமுக்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து அவர் வந்து நகத்தை வச்சு தோண்டி தோண்டி எடுக்கிற எடுக்க வந்து சதையா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து ஏதோ வந்து யாரோ சாப்பிட்டு எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க, அது நிறைய வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால வந்து இப்போ முடியாது, ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால வந்து அடுத்த நாள் காலில் வந்து என்னுடைய சூப்பர்வைசரோட வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு நேராக கிளம்புறாரு. கிளம்புறப்ப ரெண்டு பேர் வந்து சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவரும் வந்து இப்படிலாம் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற மக்கள் நிறைய வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு அதில் போட்டிருப்பாங்க, அதாவது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நாளை காலில் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மைக்கு கிளம்புறாரு. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மனுஷனுடைய சதைகள். ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 15 கொலைகள் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப டெப்த்தாக பார்க்காதீங்க. டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு தூக்கம் வராது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சிரிச்சுக்கிட்டே பாருங்கள், ஜாலியாகிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்குறது முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ டாபிக் உள்ள அடுத்த நாள் காலையில் அதே மைக் அவருடைய சூப்பர்வைசரையும் கூட்டிகிட்டு நேராக அந்த பில்டிங்க்கு வர்றாரு. வந்து நேற்று பார்த்தா அந்த பிளாக்கேஜ் அது இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்க்குறாங்க. பட் அந்த பிளாக்கேஜ் வந்து போயிடுச்சு. ஸோ சூப்பர்வைசர்கிட்ட அவர் சொல்கிறாரு, இது தானாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது யாராவது எடுத்து விட்டால் தான் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மேபி ஒரு வேலை போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, சரி நம்ம வேலை முடிஞ்சது, அதாவது என்னென்னா அந்த லாக் வந்து போயிருச்சு அப்படிங்கிற காரணம். ஸோ அதை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இருந்தாலும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தெளிவாக போகுதா அப்படிங்கிறது பார்க்கணும்ல, அதுக்காக வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பைப்ஸ், அதாவது என்னென்னா ஒவ்வொரு வீட்டிலிருந்து வர்ற அந்த பைப்பு அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஒரே ஒரு வீட்டில் இருக்கிற அந்த பைப் மட்டும் வந்து ஃபுல் பிளாக்கேஜாக இருக்கு, போகவே மாட்டுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதை பார்க்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்த அதே மீட் அது எல்லாமே வந்து இதில் வந்து பைப் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு மேலே இதை நாங்கள் தொடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது மைக்குக்கு தோணுது. நீங்கள் யாரை வச்சு பார்ப்பீங்களோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் ஓனர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. பில்டிங் ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சரிபட்டு வராது, ஏன்னா வந்து இவங்களும் வந்து பயம் பயன்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து போலீஸுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த மீட்டை எடுத்து நேரம் வந்து லேபுக்கு அனுப்பி விடுறாங்க. இது என்ன அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுடைய கழுத்தில் இருக்கிற சதை தான் வந்து நீங்கள் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ வந்து ஹியூமனுடைய ரிமைன்ஸ் தான் வந்து அந்த பைப்பு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெரியுது. ஸோ போலீஸ் நேராக 23 நம்பர் வீட்டுக்கு நேராக போகிறாங்க. அவர் வீட்டில் தான் ஃபுல் பிளாக்கேஜும் இருந்துகிட்ருக்கு. அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. வீட்டுடைய கதவை ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே வந்து பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது, அதாவது என்னென்னா அழுகின பாடியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து அந்த வீட்டிலேருந்து வருது. எல்லாருமே வந்து மூக்க போத்துறாங்க. உள்ளேருந்து வந்த நபர் ஸோ அவர்கிட்ட வந்து பேசுகிறப்போ உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறது டென்னிஸ் நீல்சன் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து இவர் மேலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது போலீஸுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்ககிட்ட அது என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டை சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எதுக்காக சர்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறது வந்து உங்களுடைய பைப்லைனில் வந்து எங்களுடைய ஹியூமன் ரிமைன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை சொன்ன உடனே வந்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி வந்து தெரியாத மாதிரி சொல்கிறாரு போலீஸ். அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
மீதி இருக்கிற பாடியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ மீதி இருக்கிற பாடியை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு டென்னிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து தெரியாத மாதிரி இருக்கிறாரு. இருந்துட்டு அவர் சொல்கிறார், அந்த பெட்ரூமில் போய் பாருங்கள், ரெண்டு கவர் இருக்குது, அந்த கவருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து போலீஸுக்கு வந்து ஆடி போகிறது, என்னடா ஈஸியாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இன்னும் எத்தனை பாடி ஒழிச்சு வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கும் அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அடுத்த சொல்கிறாரு, இந்த சீலிங்கில் போய் பாருங்கள், ஒரு 15-16 இருக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. போலீஸுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. அடுத்ததான் டெனிஸ் நீல்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கேளுங்க, அங்கே தான் நான் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேராக அவரை தூக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பாடியாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷங்கள் முன்னாடி. 5 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து, இவர் வந்து ஒரு பப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு பையன் வர்றான், டீனேஜ் பையன். அந்த பையன் வந்து ட்ரிங்க் கேட்குறான், ஸோ வந்து தீந்து போச்சு அப்படிங்கிற காரணம். ஸோ அது சொன்னதுனால வந்து அந்த பையன் வந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ வந்து டெனிஸ் நீல்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த பையனும் வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரம் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வந்து அவர் வீட்டில் ஏற்கனவே வந்து குடிக்கிறதுக்கு மது எல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் வந்து குடிக்கிறாங்க. குடித்த உடனே வந்து ரெண்டு பேரும் ஹோமோ செக்ஸில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச உடனே ஸ்டீஃபன், ஸோ அவரும் வந்து அந்த வீட்டிலேயே வந்து தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் காலையில் ஏர்லியராகவே வந்து டெனிஸ் நீல்சன் வந்து எழும்பிடுறாரு. எழும்புறப்போ ஸ்டீஃபன் வந்து பெட்டில் படுத்து கிடக்கிறாரு. ஸோ ஸ்டீஃபன் எழும்பிட்டான் அப்படின்னா வந்து வீட்டுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் எப்போ வருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவன் வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து டை இருந்தது, அந்த டை எடுத்து வந்து கழுத்தை ஃபுல்லாக நெரிச்சிருக்கிறாரு. நெரிச்ச உடனே வந்து அவருக்கு முழிப்பு வந்து வந்து கையும் காலையும் ஆட்டி பார்க்குறாரு. ஃபைனலி முடியல அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. இறந்து போகலாம், மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீல்சன் நினைக்கிறாரு. பட் வந்து இறந்து போகலை அப்படிங்கிறதும் வந்து நீல்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொண்டு வர்றாரு. தண்ணியை கொண்டு வந்து பெட்லேருந்து வந்து அவருடைய தலையை வந்து நேரம் வந்து தண்ணிக்குள்ளே முக்கிறாரு. தண்ணிக்குள்ளே முக்கினோடனே எவ்வளோதான் மயங்குறவங்களாக இருந்தாலுமே வந்து தன்னுடைய உயிர் போகுது அப்படின்றவொன்னே வந்து எழும்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவரும் முழிக்கிறாரு. முழித்தாலும் முடியல அப்படிங்கிற காரணத்தால் ஃபைனலி வந்து பக்கெட்டில் இருக்கிற பப்பிள்ஸ் எல்லாமே நின்றுது. நின்னோடனே அவர் இறந்தும் போயிடுறாரு. இறந்து போனவுடனே வந்து இவருக்கு ஒரே சந்தோஷம், ஸோ இனி நம்மளை விட்டு போகமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடி எடுத்து நேராக ஒரு சேரில் வந்து உட்கார வைக்கிறாரு. அந்த பாடி சேரில் இருக்குது. இவர் நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. போய் வந்து காஃபி, ஸோ வந்து காஃபி போடுறாரு. காஃபி போட்டு கையில் சிகரெட், ஸோ சிகரெட்டை குடிச்சிட்டு நேராக வந்து அந்த பாடிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து அந்த பாடியோட கொஞ்சம் நேரம் வந்து பேசுகிறாரு. பட் பாடியால் வந்து எதுவும் பேச முடியாது. கொஞ்சம் நேரம் வந்து பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு வந்து ஒரு துணியில் வந்து சுற்றி வச்சுக்கிறாரு. வச்சுட்டு ஃபைனலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடியை நேராக வந்து பாத் டப்பில் போட்டு வந்து குளிக்க வைக்கிறாரு. குளிக்க வச்சுட்டு நேராக வந்து புது ட்ரெஸ் எல்லாமே வந்து போடுறாரு. அவருடைய மைண்டில் வந்து அந்த அவர் வந்து புது ஒரு லைஃப்பில் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இறந்த நபர் வந்து புது லைஃப்பில் போயிட்டார் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் செட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு துணியில் வந்து ரேப் பண்ணியெல்லாம் வச்சிருக்கிறார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ வந்து இதை வந்து ஒரு உட்டன் போர்டில் போடலாம் அப்படின்றதுக்காக வந்து உட்டன் போர்டில் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து இறந்து போன பாடி வந்து வெறச்சு போயிருச்சு அப்படிங்கிற அந்த காரணம், ஸோ வந்து கட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால உள்ளே வந்து நுழைக்க முடியல. நைட்டும் ஆயிடுச்சு. சரி ஓகே, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்டில் இவர் படுத்திருக்கிறாரு. பெட்டுக்கு ஆப்போசிட்டில் செவர் இருக்குது. அந்த செவரில் வந்து அவருடைய கையை வந்து மேலே பார்த்து, ஸோ ஒய் ஷேப்பில் அவருடைய பாடி, ரெண்டு கையை மேலே பார்த்து அவர் இவரை பார்த்துட்டே, ஸோ இவர் படுத்து கிடக்கிறாரு. இவரை பார்த்துட்டே வந்து அந்த பாடி நின்றுக்கிட்டே இருக்குது. இவரும் வந்து நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. ஸோ இந்த சீனை வந்து மைண்டில் நினச்சா எவ்வளோ டெப்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இதை பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னேன். ஸோ வந்து காலையில் எழும்புறாரு. எழும்புறப்போ வந்து அந்த பாடி அதே மாதிரியே நிற்குது. அந்த பாடியை எடுக்கிறாரு. ஃபைனலி வந்து கை கால்லாம் வந்து உடச்சிடுறாரு. உடச்சிட்டு நேராக அது உட்டன் போர்டில் உள்ளே வச்சுட்டு நேராக வந்து இன்னொரு இடத்துல வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க்கை எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் கழியுது. அந்த ஒரு வாரமும் ஸ்டீஃபன் கிட்ட வந்து பேசவே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த உட்டன் போர்டில் இருக்கிற ஸ்டீஃபனுடைய பாடியை மறுபடியும் எடுக்கிறாரு. எடுக்கிறப்போ வந்து ஒரு மாதிரி அழுகின ஸ்மெல் அடிக்கி பாடி அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த பாடியை வந்து பாத் டப்பில் போட்டு வந்து குளிக்க வைக்கிறாரு. ஸோ வந்து அழுகின பாடியை பாத் டப்பில் போட்டு வந்து குளிக்க வைக்கிறாரு. குளிக்க வச்சுட்டு அதே தண்ணியில் இவரும் குளிக்கிறாரு. ஸோ வந்து எவ்வளவு தூரம் வந்து மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே தண்ணியில் வந்து குளிக்கிறாரு. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாமே
வந்து மறுபடியும் போடுறாரு. போட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசுறாரு. பேசிட்டு மறுபடியும் அதே உட்டன் போர்டில் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அடுத்த ஒரு மாசங்கள் கழிச்சு வந்து அடுத்தது மறுபடியும் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்றப்போ வந்து பாடி வந்து சீன் ஆகி போய் தான் இருக்கு. சரி, இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்றதுக்காக அந்த பாடியை வந்து எரிச்சிடுறாரு. எரிச்சதுக்கப்புறம் வந்து தனிமை, ஸோ இந்த தனியாகவே நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து இதே விஷயத்த மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து உள்ள கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு டீனேஜர்ஸாக, ஸோ இதே மாதிரியே பிளான் பண்ணி வந்து ஒவ்வொரு டீனேஜர்ஸாக கிட்டத்தட்ட 15 பேர், ஸோ வந்து 15 பேர் போக 8 பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அந்த 8 பேர் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மீதி 15 பேர் வந்து இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த 16 பாடியும் வந்து சீலிங்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற கிச்சனாக இருக்கட்டும், இல்லை பாத்ரூமாக இருக்கட்டும், அங்கே எங்கேன்னு சொல்லி எங்கெங்கே வந்து ஒழிச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ இடத்துலையும் ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மெல்லு வருது. ஃபைனலி வந்து ஏகப்பட்ட பாடி ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாடியாக எடுத்து வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுறாரு. கட் பண்ணி இந்த ட்ரைனேஜ்குள்ளே வந்து போடுறாரு. இந்த ட்ரைனேஜ்குள்ளே போட்டதும் வந்து அங்கங்கே போய் வந்து லாக்காகி தண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தண்ணி போகலை அப்படின்னு சொல்லி இந்த மைக்கை வந்து கூப்பிடுறாங்க. மைக் சொல்கிற ஒரு விஷயம், அடுத்த நாள் காலில் வந்து இந்த நான் இதை வந்து எடுத்துடுறேன் பிளாக்கேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த விஷயத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டென்னிஸ் நீல்சன் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நைட்டோட நைட்டாக வந்து அந்த பிளாக்கேஜை எடுத்து விட்டது டென்னிஸ் நீல்சன் தான். பட் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டு பைப்பையும் வந்து இவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் எதிர்பார்க்க. ஃபைனலி இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுனால இந்த டென்னிஸ் நீல்சன் அப்படிங்கிற இந்த மென்டலான ஆளு இந்த இடத்துல வந்து லாக் ஆகுறாரு. ஃபைனலி இவருக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்படுது. 2018 அவருடைய 72 வயசில் வந்து அவர் ஜெயிலேயே வந்து இறந்தும் போயிடுறாரு. இந்த ஒரு கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை வந்து டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு கண்டிப்பாக தூக்கம் வராது. ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாலியாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.